ஆதன் குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கம். உங்கள் நல்லாசியுடன் ஆதன் குழுமம் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகிவிட்டது. அறிமுகப்படுத்துகிறோம் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. உலகம் உங்கள் விரலசைவில். உலகெங்கும் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் குறுஞ்செய்திகளாக முறைப்படுத்தி உங்கள் ரசனைக்கேற்றவாறு தருகிறோம். இன்றே தரவிறக்கம் செய்வீர் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். தென்னிந்தியர்கள் எப்போதும் மத நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டாகவே இருப்பர். இன்று நேற்று அல்ல, எப்போதும் தொடர்ந்து வரும் பண்பாடு இது. தமிழ்நாட்டில் இது வெறும் பழக்கமாக இல்லாமல் உறவு நிலையாக தொடர்வதுதான் தமிழ்நாட்டின் தனித்துவம். இஸ்லாமியர்களை உறவு முறை வைத்து கூப்பிடும் பழக்கம் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் இன்று வரை வழக்கத்தில் உள்ளது. ஆந்திராவிலும் இஸ்லாமியர்கள் நெருக்கமான உறவில் இருப்பர். கேரளாவிலும் இதே நிலைமைதான். சமீபத்தில் கேரளாவில் நடந்த சம்பவம் ஒன்று ஒட்டுமொத்த இந்தியாவையும் நெகிழ்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது. இத்தனைக்கும் நாடே மிகப்பெரிய அளவில் பதற்றத்தோடு அயோத்தி நில வழக்கின் தீர்ப்பு வந்த நாளில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருப்பது நெகிழ்ச்சியாக அமைந்திருக்கிறது. என்ன சம்பவம் என்று தெரிந்து கொள்வதற்கு ஆர்வமாக இருக்கிறீர்கள் தானே? வாருங்கள் பார்க்கலாம். கேரளா மாநிலம் கோட்டயம் அருகில் உள்ளது பலேரி கிராமம். இங்குள்ள இடிவெட்டி பகுதியில் மசூதி ஒன்று உள்ளது. இந்த மசூதியினை அடுத்து இந்து குடும்பம் ஒன்றின் வீடும் உள்ளது. இந்த பள்ளிவாசலின் ஜும்மா மசூதி கமிட்டி சார்பில் மிலாது நபி கொண்டாட்டங்கள் தொடர்பான ஆலோசனை கூட்டம் கடந்த வாரம் நடைபெற்றது. கூட்டத்தின் போது மசூதியை ஒட்டியிருக்கும் இந்து குடும்பத்தில் பிரதிஷா என்னும் பெண்ணுக்கு மிலாது நபி நாளில் அவர்களுடைய வீட்டு வளாகத்தில் திருமணம் நடத்த இருப்பது பற்றியும் பேச்சு வந்தது. ஏனெனில் அப்பகுதியில் வசிக்கும் இஸ்லாமியர்கள் அக்குடும்பத்தில் உறவினர்களைப் போல பழகுவதால் இந்த பேச்சு எழுந்தது. அது மட்டுமின்றி அவர்களின் வீட்டுச் சுவரை ஒட்டி இஸ்லாமிய சிறுவர்கள் பயிலும் அரபி பாடசாலையும் உள்ளது. மசூதியை அடுத்து இருக்கும் தனது இல்லத்தில் வைத்து மணமகன் பிரசாத்தை மிலாது நபி நாளில் பிரதிஷா கைப்பிடிப்பது தெரிய வந்ததும் நாம் ஏன் மிலாது நபி கொண்டாட்டத்தை ஒரு வாரம் தள்ளி வைக்கக்கூடாது என்று ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. இதற்கு ஆலோசனை கூட்டத்தில் எந்தவித எதிர்ப்பும் இல்லை என்பதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம். அதைவிட முக்கியமான விஷயம், தங்கள் வீட்டு திருமணம் தொடர்பாக மணப்பெண் வீட்டார்கள் யாரும் எந்த கோரிக்கையும் வைக்கவில்லை. ஆனாலும் தாங்களே முன்வந்து கொண்டாட்டத்தை தள்ளி போட்டிருப்பதுதான் எல்லோரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. முஸ்லிம்கள் மட்டுமல்ல, நாட்டில் உள்ள எந்த மதத்தினரும் தங்களின் பண்டிகையை ஒருபோதும் தள்ளி போடுவதில்லை. அதுவும் இல்லாமல் முஸ்லிம்களுக்கு மிலாது நபி முக்கியமான பண்டிகை. அன்று பள்ளி வாசலில் தொழுகையில் ஈடுபடும் முஸ்லிம்கள் அதன் பிறகு நிறைய தர்ம காரியங்களில் ஈடுபடுவார்கள். நல்ல நாள் என்பதால் முகமது நபியின் வாழ்வியல் போதனைகளை கேட்பதற்கு மொத்த முஸ்லிம்களும் பள்ளிவாசல் வருவார்கள். ஏராளமான இருசக்கர வாகனங்கள், மகிழுந்துகள் என பள்ளிவாசல் இருக்கும் தெருவே கோலாகலமாக இருக்கும். பள்ளிவாசல் கமிட்டி சார்பில் உணவு சமைத்து ஏழைகளுக்கும் வழங்கப்படும். இதுதான் வழக்கமான நடைமுறை. ஆனால் இப்படியான கொண்டாட்டங்களால் திருமணத்துக்கு இடைஞ்சல் ஏற்படும் என்பதால் முஸ்லிம்களே முன்வந்து கொண்டாட்டத்தை ஒத்திவைத்திருக்கின்றனர். திருமணம் முடிந்த உடனேயே மணமக்கள் நேராக பள்ளிவாசல் இருக்கும் இடத்துக்கு வந்து தங்கள் திருமணத்துக்காக ஒட்டுமொத்த கொண்டாட்டத்தையும் தள்ளி வைத்ததற்கு நன்றி சொன்னார்கள். ஜமாத்தின் சார்பாக மணமக்களுக்கு பரிசு கொடுத்து ஆசீர்வாதம் வழங்கினார்கள். இதில் முக்கியமான செய்தி என்னவென்றால், அந்த பெண்ணுக்கு திருமண தேதி குறிக்கும் போது அன்றைய நாள் மிலாது நபி என்று அவர்களுக்கே தெரியாதாம். அப்படி தெரிந்திருந்தால் நாங்களே தள்ளி வைத்திருப்போம் என்று மணமகள் குடும்பத்தினர் ஊடகங்களில் தெரிவித்ததுதான் அடுத்த ஆச்சரியம். அடுத்த வீட்டிலேயே இருப்பதால் நாங்களும் கூட மசூதியின் திருவிழாக்களில் பலமுறை கலந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்குள் மதம் வேறாக இருந்தாலும் இதயம் அன்பால் இணைந்திருக்கிறது என்று சொன்னபோது அதை ஊடகங்களில் பார்த்து கொண்டிருந்த பலரும் நெகிழ்ந்து போயினர். திருமணம் முடிந்து மணமகன் வீட்டுக்கு சென்ற பிரதிஷா கடந்த புதன்கிழமை முதல் மறுவீடாக தாய் வீட்டுக்கு வந்தார். இந்நிகழ்வுக்கு மசூதியின் கமிட்டி நிர்வாகிகளுக்கும் அழைப்பு விடுத்திருந்தது பிரதிஷாவின் குடும்பம். இதை அறிந்து கொள்கிறவர்கள் எல்லாம் நெகிழ்ச்சிமயமான மணமக்களையும் ஜமாத்தையும் வாழ்த்தி வருகின்றனர். ஒட்டுமொத்த கேரளாவும் இவர்கள் குறித்து கடந்த ஒரு வாரமாக பேசிக் கொண்டிருக்கிறது.